ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நத்திங் பட் ஃபேஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆல்பினோ ஒயிட் பிளக்கார்டு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை நம்ம வாங்கியாச்சு. இது நம்ம வாங்கி 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன். ஏன் இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் 1 வீக் கருமிச்சு அப்டேட் பண்ணலாம், அப்படின்னா தான் அதோட ஸ்ட்ரெஸ்லாம் போய் நல்லா ரிலீஃபாக இருக்கும்போது அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இப்போ அப்டேட் பண்ணேன். நீங்களே பாருங்கள், நல்லா சூப்பராக தான் பேக்கிங் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா நீட்டாக தான் மீன் இருக்கு. ஆல்பினோ ஒயிட் பிளக்கார்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதே மாதிரி வாங்கியாச்சு. இதோட அப்டேட்லாம் வேணா சொல்லுங்கள், வார வாரம் போடுற அப்டேட்லாம். இது ஃப்ளேர் பண்ணுற மாதிரி வீடியோ வேணா சொல்லுங்கள், ஃப்ளேர் பண்ணுற மாதிரி போட்டுடலாம். ஏன்னா இது ஃப்ளேர் பண்ணுற மாதிரி நான் ஒன்றும் பார்த்துருக்கேன் ஃப்ளேர் பண்ணுறது, ஆனால் ஒன்றும் வீடியோ எடுக்கல. வேணா சொல்லுங்கள், அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு ஃபீமேல் வாங்க முடிஞ்சுன்னா வாங்கி அதுவும் போடுறேன், ஃபீமேல் அப்டேட்டும் போடுறேன். அப்புறம் ப்ரீடிங்கும் விட்றேன் ஃபீமேலுக்கு. இப்போ பாருங்கள், பவுல்குள்ள விட்டேன். பவுல்குள்ள விட்டோடனே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான், நல்லா மடங்கி மடங்கி தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் நல்லா லைஃப் ஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டு நல்லா க்ரோத் ஆயிடுச்சு. நான் முடிஞ்சால் காலையிலும் மொயினாக கொடுப்பேன், சாயந்தரம் மொயினாக கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஃபுட்டே போடுவேன். அப்புறம் முடிஞ்சளவு அப்புறம் காலையில் முடியாத நேரத்தில் பெலட் போடுவேன். அப்படி தான் போட்டு வளர்த்துனேன், நல்லா சரியான இதாகிடுச்சு. அப்புறம் ஆஃப்டர் 1 வீக் பார்த்துக்கோங்க, நல்லா க்ரோ இருக்குது. இது ஃப்ளேர் பண்ணுற மாதிரி ஒன்றும் வீடியோ எடுக்கல, வேணா சொல்லுங்கள், அப்டேட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஆக்டிவாகவே தான் இருக்குது. இதே மாதிரி நிறையா ஃபைட்டெல்லாம் கலெக்ஷன் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், கலெக்ஷன் பண்ணிடலாம். என்னென்ன வெரைட்டிலாம் வேணா சொல்லுங்கள், கலெக்ஷன் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், செம்ம ஆக்டிவாக இருக்குது. பவுலில் தான் போட்டு வச்சேன், முடிஞ்சளவு நீங்கள் பவுலில் போட்டு வைக்காதீங்க. ஏன்னா பவுலில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். 1 ஃபீட் டேங்க்கு இல்லைன்னா 1 ஃபீட் பவுலு, இதை போட்டு வைங்க. அப்படின்னா தான் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும் நீந்திர அளவு, அப்படின்னா தான் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.